மார்னிங் சுரேஷ் சேனல். நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை அப்படியே டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற டிப்ஸ், நியூ டிப்ஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு, கவனத்துக்கு வரும். இது பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பசுமாட்டுக்கு கொடுத்தா அவ்வளோ அவ்வளோ கோடான கோடி புண்ணியம். ஒரு கட்டு கீரை வாங்கி நம்ம மாட்டுக்கு எங்கேயா உள்ள ஒரு மாட்டுக்கு கொடுத்தா போதும். இதோட இலைகள் நீல நீளமாக இந்த மாதிரி இருக்கும். எப்படி ஆயில் ஃப்ரீயாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு ஆயிலே விடலை. நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி, ரெண்டு ரெண்டாக கிள்ளி வறுத்து வச்சிருக்கிறேன். லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வரமிளகாய் ஒரு ரெண்டு போட்டு, அகத்திக்கீரை ஒரு கைப்பிடி போட்டு, லைட் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா அலசி வாஷ் பண்ணி ரெண்டையும் போட்டு, ஒரு டம்ளர் தண்ணி விட்டு, மேலே தேங்காய் பூ பழசாக இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக ஒரே ஒரு கீத்து இல்லைன்னா ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரச சாதத்துக்கு அற்புதமான ஒரு அகத்திக்கீரை பொரியல் ரெடி. இது வந்து நம்ம தேங்காய் போடாமல் மிளகுத்தூள் போட்டு சூப்பாகவும் எடுத்துக்கலாம். மூங்கால் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிற வாசி அவ்வளோ அருமையாக சுவையாக இருக்கும். அதோடய கசப்புத்தன்மையே தெரியாது. சிலருக்கு வேணால் சர்க்கரை வேணால் லைட்டாக சேர்த்துக்கோங்க, ஜீனி வேணால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. சரி ஓகே, அது வரமிளகா தான், வேறு என்னமோ நினச்சேன். இது வந்து வாயு புண்ணு, வயிற்று புண்ணு அவ்வளோக்கு நல்லதுங்க. நீங்கள் கிடச்சா இந்த கீரையை விடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தண்ணி எல்லாம் வத்தினதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை லாஸ்ட்டாக தாளித்து விடணும் அப்படின்னா நெய்யில் ரெண்டு உளுந்தும் வரமிளகாவும் தாளித்து கொட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் ஃப்ரீ அகத்திக்கீரை பொரியல் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை ஃப்ரெண்ட்ஸ். 1 மினிட் கட் பண்ணிடாதீங்க. 1 மினிட் ஒரு சின்ன டிப்ஸு. இந்த மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம என்னங்க பண்ணுவோம், தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருவோம், இல்லை குழந்தைங்க ஏதாவது கிழித்து விளையாடும். இப்போ நம்ம இதில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் க்ரீன் சில்லிஸ் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். 3 பக்கம் கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பக்கம் மட்டும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக க்ளோஸும் பண்ணிக்கலாம், எடுக்கலாம். க்ரீன் சில்லிஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். இதில் உள்ள வாட்டர் எல்லாம், அந்த ஈரப்பதத்தை எல்லாமே இந்த அட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும், நல்லாயிருக்கும். அதனால் இது இந்த அட்டை கிழிஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டுடலாம். அது வரைக்குமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பாக்ஸு நமக்கு கிடச்சோம்னா நம்ம ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து க்ரீன் சில்லிஸ் தான் நல்லாயிருக்கும், வேறு எதுவும் ஸ்டோர் பண்ண மாட்டேன்னா க்ரீன் சில்லிஸ் மட்டும்தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். அதுதான் எடுக்க இப்போ இது அடக்கமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு மட்டும் அரை உப்பு தாங்க போடணும் கீரைக்கெல்லாம். நான் இருந்தாலும் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கிறேன். கீரை பார்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், சுண்டிட்டால் கொஞ்சமாக இருக்கும். அதனால் உப்பு மட்டும் நம்ம எப்போதுமே அரை உப்பு தாங்க போடணும், உடலுக்கும் ரொம்ப நல்லது. அதுதான் போகிறோம். இதுக்கு மேலே உப்பு போடக்கூடாது. கொஞ்சமாக தான் போட்டேன் கல்லுப்பு, 1 கால் ஸ்பூன் தான் போட்டேன். அந்த துவர்ப்பு தன்மை நீங்கிறதுக்கு லைட்டாக 1 கால் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், 1 பிஞ்சு அவ்வளோதான். நீங்கள் இந்த துவர்ப்புக்கு பயந்துட்டு இதை வந்து சமைக்காமல் இருந்துடாதீங்க. நம்ம 1 பிஞ்சு சுகர் ஆட் பண்ணுற வாசி அந்த தேங்காவுக்கும் இந்த சர்க்கரைக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். தண்ணி சுண்டி வந்துக்கிட்டே இருக்குது. போன வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நான் தூதுவளையில் கும்பகோணம் ஸ்பெஷல் வடை, கல்யாண முருங்கையோடு இந்த முள்ளி இலை தூதுவளையை போட்டு நான் வடை செஞ்சு காமிச்சேன். இப்போ வந்து எனக்கு ரொம்ப கோல்டு அதிகமாக இருக்குது, அதனால் இதை நான் ஒரு வாணலியில் நெய் விட்டு அதை அப்படியே உப்பு லைட்டாக வேணா ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி சாப்பிட்டுடலாம். அந்த மாதிரி தான் நான் இப்போ செய்ய போகிறேன். நம்ம வடை அடை தோசை இதோடு டைரெக்டாக நெய்யில் வதக்கி லைட்டாக உப்பு ஸ்ப்ரிங் பண்ணி தூள் உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தொண்டையில் உள்ள சளி, நெஞ்சில் உள்ள சளியெல்லாம் அறுத்து எடுத்துரும். அதனால் நான் கொஞ்சமாக ஒரு பாருங்கள், எங்கள் ஊரில் ராமன்ஸில் நெய் அற்புதமாக இருக்கும், எவ்வளோ குருணை குருணையாக இருக்குது பாருங்கள். பிராண்டட் கடை நெய்யெல்லாம் வந்து அவ்வளோவா திருப்தி இல்லை, எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன்.
நல்லாவே இல்லை பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும் சாப்பிட்டா கூட. இது வந்து கால் கிலோ வாங்கிட்டு வந்தார், 190 ரூபா. இவ்வளோ தான், இப்போ தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். இப்போ வந்து ஒரு சுட்டு நெய் விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த தூதுவளை இலைகள் இருக்க பாருங்கள் தீயில் போட்டுருவோம். லைட்டாக கடைசியாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கருக விட்டுறாதீங்க, பக்கத்திலேயே இருந்து நல்ல லைட்டாக மொறு மொறு ஆகணும். அவ்வளோதான், அந்த ஹீட்டுக்கு கூட கொஞ்சம் தீஞ்சிடும். அதனால் பக்கத்திலே இருந்து நல்ல ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்துருங்க. அந்த நெய்க்கும் தூதுவளை இலைக்கும் அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுக்காதீங்க, அதெல்லாம் சுருங்கி போயிடும். நெய் மீதி இருந்தால் கூட நம்ம சமையல் எண்ணெயோடு ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. பாருங்கள் உப்பு எவ்வளோ போடுறேன்னு, ஒரு பிஞ்சு அவ்வளோதான். இதுக்கெல்லாம் ரொம்ப உப்பு சேர்க்கக்கூடாது. இப்போ டாக்டர்ஸே தான் எல்லா இடத்துலையும் உப்பு குறைங்க உப்பு குறைங்கன்னு சொல்லிகிட்டே தானே இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு துணி அளவுக்கு வந்திருக்கு, நமக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு வரட்டும். கொஞ்சம் ஃப்ரை ஆகும். லைட்டாக இப்படி இப்படி செஞ்சிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு இலையாக நமக்கு நல்ல மொறுமொறுவல் மொறுவல் பதத்திற்கு வந்துடும். அப்போ வந்து நம்ம அப்படியே எடுத்து இதை சாப்பிடணும். இது வந்து ஒரு கோல்டு நிவாரணம், காஃப்க்கு கோல்டுக்கு. ஓகே, உங்களுக்கு நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வறுபட்டு வந்துகிட்டே இருக்குது பாருங்கள், கொஞ்சம் ஸ்டிக்னஸ்ஸாக கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு இன்னும் ஒரு 1 மினிட்டில் நம்ம பார்த்துட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். கருகி போயிட்டால் கசப்பு எடுத்துரும், அதனால் நம்ம அடுப்பை இதோடு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இது அப்படியே சூடு ஆறின உடனே குழந்தைங்க பெரியவங்க ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றலாம். இந்த நெய் வந்து சமையல் எண்ணெயோடு நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த ஆஃப் பண்ணி வச்சு, ஆனாலும் இந்த அனல்லையே கொஞ்சமாக இருக்கட்டும். நம்ம முருங்கைக்கீரை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நெய்யில் ஃப்ரை பண்ணி இந்த நோஞ்சானாக இருக்கிற குழந்தைங்களுக்கு தினம் கொடுத்தா இதெல்லாம் நல்ல அயன் சக்தி ரொம்ப நல்லது. தினம் ஒரு ஸ்பூன், வீட்லேயே மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தினம் ஒரு ஸ்பூன் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் நெய்யெல்லாம் இழுத்து அப்சர்வ் ஆகும். Okay friends, bye.